வெல்கம் டு அன்னம் சமையல் அறை. இன்னைக்கு நம்ம மெரினா பீச் சுண்டல் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தேங்காய், மாங்காய், வெங்காயம் இது மூணு வந்து அரைக்கே எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சுக்கு. ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகா, அப்படி இல்லைன்னா ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொண்டக்கடலை வந்து 100 கிராம் அதில் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பிறகு குக்கரில் வந்து அது கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இந்த கொண்டக்கடலை எல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கை தேங்காய், 1/2 கை மாங்காய், கொத்தமல்லி, பெருங்காய பொடி, ஒரு 2 பீன்ஸு கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகட்டும். இந்த சுண்டலை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடும்போதே உங்களுக்கு வந்து அந்த மாங்காய், தேங்காய் நல்லா ஸ்மெல் வந்து அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் வந்து நல்லா மணமாக வரும். அந்த மணம் வரும்போதே நம்ம பீச் ஞாபகம் தான் வரும். அந்த பீச்சில் போய் நம்ம இந்த சுண்டல் சாப்பிடுவோமேன்ற அந்த சின்ன காலத்து ஞாபகம் வரும். இந்த இப்போ வந்து நம்ம வீட்லேயே அந்த சுண்டல் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம். பேப்பரில் இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணி நீ இந்த மாதிரி சுண்டலை போட்டு கொடுங்க. சின்னவங்களிருந்து பெரியங்களை வரைக்கும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய், மாங்காய், பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.